ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 328 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்பெனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 294 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஸ்டீவன் ஸ்மித் 55 ரன்னும் டேவிட் வார்னர் 48 ரன்னும் எடுத்தனர். முகமது சிராஜ் 5 விக்கெட்டுகளையும் ஷர்துல் தாக்கூர் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 328 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 4 ரன் எடுத்திருந்தபோது மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டது. இதனையடுத்து நான்காம் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களத்தில் உள்ளனர். ஏற்கனவே நடந்த 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா ஆஸ்திரேலியா தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ளன. ஒரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நான்காவது போட்டியை வெல்லும் அணி தொடரை கைப்பற்றும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.